அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஒரு தெளிவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் தினமும் நூறு முறை அல்லாஹுவிடம் பாவம் மன்னிப்பு தேடினார்கள் இது ஒரு சகோதரருடைய சந்தேகம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் ஏன் முஸ்லிம் அல்லாத மக்களும் பெருமானார் சல்லோல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள் என்பது நாம் அறிந்த உண்மை அப்படி இருக்க ஒரு புண்ணிய ஆத்மாவாக பெருமானார் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை மக்கள் கவனிக்கும் நிலையில் அவர்கள் ஏன் தினமும் அல்லாஹுவிடம் பாவமன்னிப்பு தேட வேண்டும் என்ற அர்த்தத்தில் தான் இந்த சகோதரர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அன்பானவர்களே மனிதர்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் என்பதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை அது நபிமார்களாகவே இருந்தாலும் சரி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அஹமது எனும் ஹதீஸ் தொகுப்பில் இருபத்தி ஓராயிரத்து நானூற்று இருபதாவது ஹதீஸில் பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களே இதை விளக்குகிறார்கள் ஆதம இஹுதி உ பில்லை வன்னஹார் ஆதமுடைய மக்கள் அதாவது மனிதர்கள் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவர்கள் என்பதே அந்த விளக்கம் ஆதமுடைய மக்கள் என்று சொன்னால் அதில் நபிமார்களும் அடங்குவார்கள் அப்படியென்றால் நபிமார்களும் தங்களுடைய தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதே இஸ்லாமிய நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப பெருமானார் சல்லோல்லாஹு அலேஹி செல்லும் அவர்கள் தினமும் நூறு முறை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் சில ஹதீசுகளில் எழுபது முறை தேடினார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதை பின்பற்றி நாமும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இதுதான் நபிகளார் பாவ மன்னிப்பு காரணம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் வாஹிரு தவானா அனில் ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ